நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாட்டு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றமாக இருக்குது. அந்த இடம் லொக்கேஷன் வந்து கரெக்டாக எந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கலை யூடியூப் சேனல் நண்பர் வந்து காமாட்சி செந்தில் வந்து சொல்ல போகிறாருங்க. நண்பா, இப்போ இடம் மாறி இருக்குது இல்லைங்களா, இந்த லொக்கேஷன் கரெக்டான இடம் எங்கேன்னு சொல்லிடுங்க. கொஞ்சம் பொறுமையாக சொல்கிற கேட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடு, தாராபுரம் மெயின் ரோட்டில் இருந்து வல்பூரம்மன் கோவில் செல்லும் வழியில் இது அமராவதி பழையமில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. ரோட்டு மேலேயே அமைஞ்சதுனால நீங்கள் வண்டியிலிருந்து போகிறவங்க பார்த்தா இங்கே கிளம்ப காலையில் 11 மணிக்கு சந்தை தொடங்குது. காலையில் தொடங்கி 3 மணி அளவில் சந்தை நிறைவடையுது. பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிற சந்தை, கலப்பின மாடு எல்லா மாடுமே இங்கே வருது. அதனால் நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தேவையான மாடுகள் இங்கே விலைக்கு வாங்கலாம். ஒரு மாடுங்கிறது ரெண்டு மாடு பார்த்து வாங்கலாம். இந்த இடம் மாறிக்கிற இடம் வந்து இந்த இடம் தான் கரெக்டாக லொக்கேஷன் வந்து அது சரி சரி. அது கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து உங்களுக்கு மெயின் வந்து கோயில்வெளி. அப்புறம் நீங்க அந்த ஊத்துக்குழி ரோட்ல இருந்து வர்ற மாதிரி இருந்தா நீங்க அது காங்கேய ரோடு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதா நீங்க முதலி வலையா பிரிவு அப்படிம்பாங்க. அப்புறம் இருந்து வந்து இப்படி வந்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கோயில் வழி செல்லும் வழியில அமைஞ்சிருக்கு. பக்கம்தான் 2-3 தடம் இருக்கு. நீங்க மெயின் தாராபுரத்துல இருந்து கோயில் வழியில இருந்து 2வது ஸ்டாப் அதுல வந்து அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து அமராவதி பழையம். சரி சரி, ஈஸியா ரோட்டு மேல அங்க வண்டி நிறுத்திட்டு பாத்தீங்கன்னா சந்தை தெரியுது. அதனால கண்டிப்பா இங்க வாங்க, பயன்பெறுங்க. நேரடி விற்பனை கண்டிப்பா எல்லாருமே வாங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. இந்த எருமை வந்து 30 ரூபா வருங்களா? கண்ணோட கையில எப்படிங்கய்யா? கண் இல்லைங்க, வெறும் எருமைங்க. இன்னும் சென்னையில எது இல்லைங்க? சரி சரி சரிங்க. அந்த எருமைங்க 25 வருங்க. நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? பெருந்துறையிலேருந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கி தான் வந்திருக்கீங்களா இல்லை போன வாரம் வந்தீங்களா? இந்த வாரம் தான் வந்திருக்கீங்க. சரி சரி சரிங்க. கண்ணில் அந்த மாட்டுக்கண்ணு எடுத்து வந்திருக்கீங்க, காலக்கண்ணு. இந்த காலக்கண்ணில் என்ன ரேட்டுங்க வருது? 8000 வருங்க. அந்த கண்ணுங்க 7 ரூபா வருங்க. இதே கிடையாது கண்ணு, இந்த சைஸில் இருக்கிறது என்ன ரேட்டுங்க வரும்? 6 ரூபா 7 ரூபா ரேஞ்சில் பிடிக்கலாங்க. எப்படி நீங்கள் காலை மட்டும் தான் எடுத்துருவீங்களா, கடையில் கண்ணு கொண்டு வருவீங்களா? எல்லா கண்ணுமே கொண்டு வருவீங்க. சரி சரி சரிங்க. கிடைக்கிறத பொறுத்து எடுத்து தருவீங்க. நீங்க ஏமாறீங்களா? என்னென்ன சந்தைக்கு போவீங்க? எல்லா சந்தைக்கும் போவாங்க. ஈரோடு சந்தையில கூடிருச்சிங்களா? கொஞ்சம் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி சரி, இன்னும் ஈரோடு சந்தை ஸ்டார்ட் ஆகலீங்களா? ஆயிடுச்சுங்களா? இன்னும் ஆகலீங்க. சரி சரி, நீங்க எப்ப இங்க எருமை எதுவும் இருக்கீங்களா? சென்னை எருமை எதுவும் இல்ல இல்ல அது இல்லையா? அதுங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரத்தில் கண் எடுத்து வந்திருக்காருங்க. அது என்ன ரகத்தை சார்ந்த கண்ணுன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? சேர்ந்ததுங்க, நான் வந்து அவனாசி பக்கத்தில் தெக்கலூர். தெக்கலூருங்க. இது இப்போ கண்ணு என்ன கண்ணுக்கு என்ன ரகத்தை சேர்ந்த கண்ணுன்னா? ஹெச்எஃப் கூட சேர்ந்தது. ஹெச்எஃப் கூட சேர்ந்ததுங்க. சரி சரிண்ணா, இது கண்ணுக்கு இப்போ எத்தனை மாதம்ண்ணா இருக்குது? 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சுங்க. சரி சரி, கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 மாதம். ஆமாம், ஊசி போடலாம். ஊசி போடலாங்க அடுத்து. சரி சரி சரிண்ணா. 1 மாதம். இப்போ இந்த தரத்தில் இருக்கிற கண்ணு என்ன ரேட்னா சொல்கிறீங்க? 25 சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன ரேட்டு கேட்டுருக்குறாங்கண்ணா? 20 ரூபாய்க்கு கேட்டாச்சு. 20 ரூபாய்க்கு கேட்டுருக்குறாங்க. சரி சரி, என்னத்த மார்க்கெட் எப்படின்னா இருக்குது இன்னைக்கு? சந்தை மாத்தினால கொஞ்சம் டல்லா இருக்குதுங்க. போன வாரம் வந்தீங்களா? இந்த வாரம் தான் வந்திருக்கீங்களா? இந்த வாரம் தான் வந்திருக்கீங்க. திருப்பூர் அங்கே மார்க்கெட்டில் இருக்கும்போது டெய்லி வார வாரம் வந்துருவோம். தென்னம்பாளையத்தில் இருக்கிறப்ப வந்து நீங்கள் வார வாரம் வந்துருவீங்க. சரி சரி சரி, இப்போ இங்கே மாத்தினிருந்து இந்த வாரம் தான் வந்திருக்கீங்களா? சரி சரி, இது இப்போ வந்து 23 வந்தால் கொடுக்கலாங்கிறீங்களா? சுழி சுத்தம் எல்லா காம்பு கிம்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. சுழியுமே சுத்தமாக இருக்குதுங்க. ஓ சரி சரி சரிங்க, ரகத்துலேயே நல்ல ரகம். சரி சரி சரிங்க, இந்த மாதிரி கண்ணு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 ரூபா ரேட் வருங்க. ஒரு 25 அதாவது 20க்கு மேலே தான் வரும் இல்லைங்களா? 20 25க்குள்ளே வருங்க. ஆமாங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரி, எந்த ஸ்டாண்டில் இருக்கண்ணா? அண்ணா கதிர் களஞ்சியம். ஓகேண்ணா.